பொதிய நேயர்களுக்கு வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு தலைமை ஆசிரியர். இவரோட சிறப்பம்சமே மாணவர்களுக்கு வந்து பாடங்களை வந்து ஒரு புது விதமாக சொல்லி கொடுத்து நிறைய வந்து புதுமைகளை பண்ணியிருக்கிறாரு. கொரோனா காலத்தில் வந்து மாணவர்கள் இருக்கும் இடத்திலே போய் மிதிவண்டி மூலமாக வந்து பாடங்களை வந்து புரிய வச்சிருக்கிறாரு. சேலம் மாவட்டத்தை சார்ந்த தலைமை ஆசிரியர் கலைச்செல்வன் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். இந்த நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சேலத்தில் நீங்கள் எந்த ஊர், எந்த பள்ளியில் வந்து நீங்கள் வந்து தலைமை ஆசிரியராக இருக்கீங்க சார்? பொதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கம். சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி ஒன்றியத்தில் ஜம்பூத்துமலை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக நான் வந்து இருந்துகிட்ருக்கேன் சார். ஓகே. இந்த பள்ளியில் எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து தலைமை ஆசிரியராக இருக்கீங்க? இந்த பள்ளியில் வந்து 2 வருடமாக நான் தலைமை ஆசிரியராக இருக்கேன். மொத்தமாக என்னோடய பணிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் ஓகே ஆசிரியர் பணியில் இருக்கேன். ஆசிரியரே எத்தனை வருஷம் இருந்தீங்க? எந்தெந்த ஊர்லலாம் நீங்கள் வந்து ஆசிரியர் பணி பண்ணியிருக்கீங்க? ஆசிரியர் பணிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 ஆண்டுகள். அதில் தலைமை ஆசிரியராகி 3 வருஷம் ஆகுது. இது தலைமை ஆசிரியராக என்னுடைய 2வது பள்ளி இது ஜம்பூத்துமலை அப்படிங்கிறது. உங்களுடைய சொந்த ஊர் எது, உங்கள் பூர்வீகம், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் படித்து வளர்ந்ததுலாம் எங்கே? சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மின்னாம்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லிம்பாளையம் அப்படிங்கிற கிராமம். படித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி எல்லாமே அரசு பள்ளி தான். அப்பா வந்து ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், வையாபுரி அவர் பேர். அம்மா வந்து லட்சுமி, மனைவி பேர் வந்து ரேணுகா. அவங்களும் வந்து ஒரு ஆசிரியராக இருக்காங்க. 2 குழந்தைங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒரே ஒரு அக்கா இருக்காங்க, ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. உங்கள் தந்தை வந்து தலைமை ஆசிரியராக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசிரியராக வரணும், அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியராக ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது? இல்லை, என்னுடைய விருப்பம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம்லாம். என்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தாச்சு. ஆனால் வந்துட்டு ஆசிரியர் பேச்சுக்கு திடீர்னு வந்து கிடைச்சதுனால அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் தலைமை ஆசிரியர் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாரு, நான் நம்முடைய லைன்லேயே பையனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஆசிரியர் பேச்சில் சேர்த்துட்டார். இப்போ தலைமை ஆசிரியர் சொல்லும்போது மிகப்பெரிய பொறுப்பு, அந்த பள்ளியோட முதன்மை ஆசிரியர், தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியராக வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்க? எந்த பள்ளிக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பள்ளியோட கட்டமைப்பை வந்து நான் மாற்றணும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து சுவர் இருந்தால் தான் சித்தனை வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியோட கட்டமைப்பு மாற்றுறதுல நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள், பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, வேறு அந்த மாதிரி சின்ன சின்ன குடிநீர் வசதி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணித்தரதில் கவனம் செலுத்துவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பித்தல சில மாற்றங்கள், ஐசிடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொண்டு வரது, அல்லது வந்து புதுமையான செயல்பாடுகள் மூலமாக வந்து கற்பிக்கிறது, அந்த மாதிரி வந்து நான் கொண்டு வருவேன். ஓகே. உள்கட்டமைப்புன்னு சொல்லும்போது ஒரு பள்ளிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும், அதை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியிலேருந்து மற்ற இந்த தொழில்நுட்ப வசதிகளும் இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நடமாடும் ரத்த வங்கி, நடமாடும் நீதிமன்றம், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நடமாடும் பள்ளி அப்படின்றது ஒரு புது விதமான விஷயமா இருக்குது. இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து எது வந்து உந்துதலாக இருந்தது? அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோவிட் காலத்தில் வந்து எங்கள் பள்ளி ஒரு மலைப்பள்ளிங்கிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் கவரேஜ் வந்து கிடைக்காது. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பசங்கள்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்லாம் எதுவும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எப்போ ஏன் வந்து நம்ம வந்து மாணவர்களை தேடி போய் கல்வி சொல்லிக் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்படி உண்டானதான் இந்த வந்து இந்த மிதிவண்டி பள்ளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியில் வந்து அந்த சைக்கிளில் ஒரு பழைய சைக்கிள் அது, அந்த பழைய சைக்கிளை வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாற்றம் பண்ணி மாணவர்களுக்கு தேவையான அந்த துணைக்கருவிகளை அதை வச்சு கொண்டு போயிட்டு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தோம். சார், நீங்கள் மாணவர்களுக்கு வந்து இசை மூலமாகவும் பொம்மலாட்டம் மூலமாகவும் பாடங்களை சொல்லித்தரீங்களே, எங்களுக்காக கொஞ்சம் டெமோ காட்ட முடியுமா? நிச்சயமா சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஹைட்டில் உட்காந்துக்குவோம். இந்த பொம்மை மட்டும் தான் தெரியும், எங்களோட முகம் எதுவுமே தெரியாது. நாங்கள் எங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கோ, எங்களோட லிப்பு மட்டும் எதுவுமே தெரியாது. இந்த பொம்மைகள் மட்டும் இப்படி மேலே இருக்கும். அப்போ வந்து பையன் என்ன பண்ணுவோம், அப்படி ரியலாக அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவோம், அந்த கார்ட்டூன் உலகத்துக்குள்ளே போயிட்டு. இப்போ கார்ட்டூன் டிவி தானே பசங்க விரும்பி பார்க்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் வரும்போது வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பான். ஹலோ சுட்கி, இன்றைக்கி நம்ம வந்துட்டு பறவைகளை பற்றி பார்க்கலாம். பார்க்கலாமா? பறவைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. நீ என்னென்ன பறவைகளை பார்க்குற காலையில் வீட்டில்? காலையில் எங்கள் வீட்டுக்கு காகம் வந்துச்சு, அப்புறம் மைனா வந்துச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை கிளி கூட வந்துச்சு. ஓகே, இந்த கிளி வந்து என்ன சாப்பிட்டுச்சு? எங்கள் வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்குது, அந்த கொய்யா மரத்தில் கொய்யா பழத்தை சாப்பிட்டுச்சு. சார், நீங்கள் கையில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கீங்க, இது மூலமாக எப்படி சார் மாணவர்களுக்கு வந்து பாடங்களை சொல்லிக் கொடுப்பீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரைம்ஸ் நிறைய வரும். நிறைய ரைம்ஸோட டியூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி ஜானி எஸ் பாப்பா, அந்த பாட்டை வந்து இப்போ இதே டியூன் தான் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வரும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஜானி ஜானி எஸ் பாப்பா. இந்த மாதிரி வந்து நிறைய பாட்டுக்கு ஒரே டியூனே வரதுனால நாங்களே வந்து என்ன பண்ணுவோம், அந்த நோட்ஸ் எழுதி கற்றுக்கிட்டு பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். நல்லா என்ஜாய் பண்ணி கற்றுக்குறாங்க.
கண்டிப்பாக இன்னோவேஷன்றது வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து தேவைப்படுது. அதுலேயும் வந்து இந்த கல்வித்துறையில் நீங்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையாக இருக்குது. எடு சைக்கிள் நீங்கள் சொன்ன அந்த மிதிவண்டின்றது எடு சைக்கிள். எடு சைக்கிள்னால் என்ன, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இது மூலமாக எப்படி நீங்கள் மாணவர்களுக்கு வந்து பாடங்களை சொல்லித்தரீங்க? அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை சந்திக்க முடியாமல் ஒரு பெரிய ஒரு கேப் வந்து விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுடைய வீடு தேடி போய் நம்ம வந்து கல்வி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த எஜு சைக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து உருவாக்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான துணைக்கருவிகள், பிரைமரி லெவலில் நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுக்குறோமோ எல்லா துணைக்கருவிகளும் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணக்கு பாடத்தில் நம்ம வந்து சொல்லித்தர வேண்டிய அந்த மேக்ஸ் கிட்டு, அறிவியல் பாடத்துக்கு தேவையான சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான வந்து சயின்ஸ் கிட்டு, இது எல்லாமே வந்து அதில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் கேம்ஸ்லாம் அதில் இருக்கும். ஒரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேப்லெட் வச்சு அந்த டேபில் எல்லா பாடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ப்ரீலோடடாக வந்து அந்த டேப்ல இருக்கும். அதை நம்ம போட்டு காட்டி நம்ம நடத்திட்டு இருந்தோம். சரி, ஓகே. இப்போ டேப்லெட் சொன்னீங்க, டேப்லெட்டை தவிர வேறு என்னென்ன தொழில்நுட்ப கருவிகள்லாம் பயன்படுத்திருக்கீங்க? அதான் மற்ற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியில் வந்து ப்ரொஜெக்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, இது எல்லாமே வந்து பயன்படுத்தி சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஐசிடி வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஒரு பள்ளியில் ஒரு மாணவர் படிக்கிறாங்க அப்படின்னும்போது ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் சயின்ஸுன்றது ஒரு கொஞ்சம் வந்து ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க, அதில் வந்து நிறைய வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மிதிவண்டி மூலமாக நீங்கள் வந்து மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லும்போது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் எப்படி சொல்லிக் கொடுத்தீங்க, அவங்களுக்கு எப்படி புரிய வச்சிங்க? இந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கும் சயின்ஸில், அதே மாதிரி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும், இதெல்லாம் நீங்கள் எப்படி புரிய வச்சிங்க? அதாவது நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சொல்லி பையன் வந்து காதில் கேட்டு படிக்கிறத விட அவன் செஞ்சு கற்றுக்கிட்டானா வந்து அவனுக்கு வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டான். சரி, ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தால் மேக்ஸ் கிட்டு சயின்ஸ் கிட்டெலாம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பரிசோதனைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிட்டு மூலமாக வந்து செய்து காட்டலாம். அந்த கிட்டு வந்து நம்ம அந்த சைக்கிள்லேயே வந்து கொண்டு போயிட்டு சின்ன சின்ன செயல்பாடுகளை வந்து மாணவர்களுக்கு வந்து செய்து காட்டி புரிய வச்சோம். அது வந்து அவனுக்கு வந்து என்றைக்கும் வந்து மறக்காதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மிதிவண்டியோட புகைப்படம் நான் பார்த்தேன், அதில் வந்து அந்த மிதிவண்டிக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் நிறத்தை வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த ஐடியா எப்படி வந்தது? ஏன்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றதுனாலயா அந்த யோசனை எப்படி வந்தது? இல்லை, அட்ராக்ஷனுக்காக தான் அது பண்ணது. ஏன்னா வந்து நார்மலாக சைக்கிள் வந்து ஒரு பெயிண்ட்டில் இருக்கும், சரி பசங்க வந்து பார்த்த உடனே வந்து அட்ராக்ஷன் நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அதை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொம்மை மாதிரி மாற்றியாச்சு. அது சைக்கிள் தான், சைக்கிள் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போக தான் பயன்படுது. இருந்தாலும் வந்து ஒரு கல்விக்காக வந்து சைக்கிள் வந்து முதன் முறையாக நான் வந்து பயன்படுத்தினேன். அதாவது பள்ளி குழந்தைகள் வந்து ஈர்க்கிறதுக்கு இது ஒரு யுக்தியாக இருந்தது, நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறத தாண்டி ஒரு ஈர்க்கிற யுக்தியாகவும் இது பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக. அப்புறம் வந்து வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதை வீட்டில் போய் முடிச்சுட்டு வாங்க, அடுத்த நாள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறது மூலமாக மாணவர்களுக்கு எப்படிலாம் வந்து இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க, அவங்க எப்படி சப்மிட் பண்ணாங்க, அதுக்கு எதாவது வசதி இருந்தது அந்த எட்ஜு சைக்கிளில்? இப்போ நம்ம பையனுக்கு வீடு தேடி போயிட்டு நம்ம பாடம் நடத்தும்போது என்ன அசைன்மெண்ட்டோ வந்து பையன்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம், வீட்டு பாடங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம். அந்த வீட்டு பாடங்களை பையன் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா பள்ளிக்கு வெளியில் வந்து ஒரு ஒரு தபால் பெட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம். இந்த பாக்ஸில் வந்து என்ன பண்ணுவான், அவனை செய்யக்கூடிய அந்த வீட்டு பாடங்களை கொண்டு வந்து அதில் வந்து ட்ராப் பண்ணிவிடுவான். திரும்ப நம்ம எப்போ நம்ம பள்ளிக்கூடம் போகிறோமோ அப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அந்த அசைன்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ எல்லா மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து கிளாஸ் ரூமில் படித்து பழக்கப்பட்டாங்க, இப்போ இந்த 2 வருஷத்தில் ஆன்லைனில் படிக்கிறாங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி வசதி இல்லாமல் போயிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஊக்கம் தரக்கூடிய விஷயமா இருந்தது. இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து அவங்கள தேடி போகும்போது சைக்கிள் மூலமாக சொல்லிக் கொடுக்கும்போது மாணவர்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது, அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்களா, எப்படி பார்த்தாங்க? நிச்சயமாக அது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத வந்து முதன்முறையாக அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடிய மக்களும் வந்து ரொம்ப வரவேற்பு தெரிவித்தாங்க. அதாவது பள்ளியில் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பாராட்டி சொன்னாங்க, நல்லா பண்ணிருக்கீங்க சார் சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்தில் வந்து கற்பித்தல் கற்றல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சவால்கள் இருக்குது. ஒரு ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருந்தது? அதான் மெயின் இதே பார்த்திங்கன்னா பையனை வந்து தொடர்பு கொள்ள முடியல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசி இணைப்பே கிடைக்காது, யாருக்கு ஃபோன் பண்ணாலும் கிடைக்காது. ஸோ வந்து நம்ம வீடு தேடி போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த எஜி சைக்கிள் பண்ணோம். அது வந்து நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சு. கண்டிப்பாக. இப்போது ஒரு சில குடும்பத்தில், ஒரு சில ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து படிக்காமலே கூட இருப்பாங்க. இதுக்கு வந்து வறுமை காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏழ்மை தாண்டி அறியாமை காரணம்னு நினைக்கிறீங்களா? அறியாமையும் இருக்குது, வறுமையும் இருக்குங்க. மலை கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அறியாமை தான், படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் அவுட்லாம் வந்து குறைச்சிட்டு, இல்லை இந்த மாதிரிலாம் வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா 6வது படிக்கணும்னா கீழே தான் வரணும், மலை கிராமத்துக்கு அடியில் அடிவாரம் தான் அவங்க வரணும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க, ட்ராப் அவுட் வந்து அங்கே குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக. இப்போது இன்னொரு விஷயம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து உங்களுடைய பேரை வந்து வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க, கல்வியை வந்து
தேடி போய் சொல்லிக் கொடுக்குறீங்க, நிறைய புதுமைகளை செய்கிறீங்க அப்படின்னும் போது, ஒரு குடும்பத்தில் அவங்களோட பையனுக்கு வந்து உங்களுடைய பேரை வச்சுருக்காங்க அப்படி கேள்விப்பட்டோம், அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். அதாவது வேற எந்த விருதையும் விட வந்து பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய விருதாக நம்ம ஆசிரியர்கள் நினைப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டுச்சு. அந்த மலை கிராமத்தில் என்னுடைய பணிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தனால அதை வந்து பிடிச்சி போய் அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட் ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு வந்து என்னோடய பேர் வச்சுருக்காங்க, கலைச்சல் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. நிறைய விருதுகள் வாங்கியிருந்தாலும் இந்த விருது எனக்கு ஒரு புதுமையான விருதாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த எடு சைக்கிள் பற்றி நம்ம பேசும்போது, இதை வந்து நீங்கள் வந்து மலைப்பகுதிக்கு போகிறீங்க, இது எப்படி நீங்கள் வந்து போகிறீங்க? ஏதாவது மொத்தமாக கட்டிகிட்டே போவீங்களா, இல்லை அங்கே போய் இன்ஸ்டலேஷன் பண்ணுவீங்க அந்த சைக்கிளில் கருவிகளை, அங்கேயே தங்கிடுவீங்களா, இல்லை தினமும் போயிட்டு வருவீங்களா? தினமும் போயிட்டு தான் வருது. அந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கட்டல் கற்பித்தல் பொருளும் இருக்கும். அந்த பொருளை வந்து பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதிலே வந்து எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்து அந்த சைக்கிளே செட் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க இந்த மாதிரி? பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காலை மாலை இரண்டு வேளையில் வந்து நம்ம போயிட்டு இருந்தோம். சரிங்க, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து தேடி போய் சொல்லிக் கொடுக்கறது மூலமாக நாளைக்கு வந்து கிளாஸ் ரூம் வகுப்பில் வந்து அவங்க வந்து படிக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு உதவும், அது மட்டும் இல்லாமல் கல்விக்கான ஒரு ஆர்வத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்களே, இனிமேட்டு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து படிக்காதவங்க ட்ராப் அவுட் அப்படின்றது குறையுமா? நிச்சயமாக குறையும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆசிரியர்கள் மாணவர்களை சந்திக்க வாய்ப்பு ஏற்படாத போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லேர்னிங் கேப் உருவானுச்சு. அந்த படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பையன் மறந்துட்டான். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது தான் அந்த எஜு சைக்கிள்ங்கிற கான்செப்ட் வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் இப்போ போயிட்டு வந்ததுனால அந்த கேப் வந்து லேர்னிங் கேப் வந்து அங்கே எதுவும் உண்டாகலை. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. கலைச்செல்வன் அவர்கள் கண்டிப்பான ஆசிரியராக இல்லை ஃப்ரெண்ட்லியான ஆசிரியரா மாணவர்கள்? இல்லை ஃப்ரெண்ட்லி தான். பசங்களுக்கு போனாவே வந்து ஒரு ஜாலியாக வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு ஆடல் பாடல் அந்த மாதிரி தான் வந்து கிளாஸ் ரூம் நடத்திட்டு போயிட்டு இருப்போம். கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசில் படிக்கும்போது ஏதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க, மோட்டிவேட்டராக இருந்திருப்பாங்க, பிற்காலத்தில் நினச்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி கலைச்செல்வன் அவர்களுக்கு நீங்கள் வியந்து பார்த்த ஆசிரியர் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை குழந்தை தரசா அப்படின்னு சொல்லிட்டு, மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. பெரிய கிளாஸில் உயர் தொடக்க நிலையில் பார்த்திங்கன்னா ஞானமணின்னு சொல்லிட்டு கணித ஆசிரியர் ஒருத்திருந்தார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் எனக்கு வந்து ரோல் மாடல் மாதிரி. நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆசிரியராக இருந்திருக்கீங்களே, ஆசிரியராக இருக்கக்கூடிய பணி மிகப்பெரிய ஒரு பணி, மாணவர்களுக்கு வந்து பாடத்தையும் தாண்டி லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம், அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியில் கட்டல் கற்பித்தல தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இனோவேட்டிவாக ஏதாவது வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். ரெண்டு விஷயங்கள் வந்து என்னோடய வகுப்பறையில் முக்கியமாக பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்னித்தாலஜி. இந்த ஆர்கியாலஜியில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளை வந்து எப்படி வந்து படிக்கலாம், தொல்லியல் சின்னங்கள் என்னென்ன, இந்த இப்போ நம்ம கீழடியில் அகழாய்வு பண்ணுறாங்களே அந்த அகழாய்வுனா என்னென்ன, அங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது நேரடியாக நம்ம பகுதியிலே அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடத்த வந்து சேலம் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல கிடைக்கிற பொருள் என்னென்னு சொல்லி பசங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, கல்வெட்டுகளை எப்படி படி எடுக்கிறது, அதை எப்படி ஆவணப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பறையில் வந்து ஒரு மியூசியம் மாதிரி வந்து அமைச்சு அந்த அவேர்னஸ் வந்து மாநாட்டை கொடுத்துட்ருக்கோம். இந்த ஐடியா எப்படி வந்தது? அதாவது இந்த மாதிரியான ஒரு பழங்கால தொல்லியல் விஷயங்கள் வந்து இன்றைய மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து மியூசியமாக செட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபீல்டும் வந்து ரொம்ப பிடிச்சது. அதாவது நம்ம புதுமையாக நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் நினைக்கும் போது இந்த ஃபீல்டு வந்து யாருமே கொஞ்சம் டச் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து தொடக்க நிலையிலேயே மாணவர்களுக்கு இந்த அறிவை கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபீல்டில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? பாடப்புத்தகத்தில் பாடத்தை தாண்டி இந்த பறவைகள் சம்மந்தமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாணவனாகவோ அல்லது வந்து தொழில் சம்மந்தமான துறைக்கோ வந்து அவன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால தான் வந்து இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். தொழிலை தாண்டி இது பறவைகள் சார்ந்த ஆராய்ச்சி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா, அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, என்னென்ன மாதிரி பணிகளாக பண்ணிகிட்ருக்கீங்க? பறவைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலே வந்து பார்த்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன். சேலம் பறவைகள் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். இந்த அமைப்பில் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்காங்க. இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா பறவைகளை வந்து கணக்கெடுத்து அதை எப்படி வந்து வெப்சைட்டில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும், பறவைகளால் வந்து நமக்கு என்னென்ன நன்மை ஏற்படுது, அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து மாணவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கையேடு வச்சு நம்ம வந்து பறவைகள் எப்படி ஐடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் வச்சு ஒலியை வச்சு எப்படி வந்து நம்ம பறவைகளை வந்து ஐடி பண்ணலான்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து குயில் நமக்கு தெரியும், நம்ம சவுண்டு கொடுக்குறது எல்லாமே குயில் நினச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஷியன் குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இப்போ சவுண்டு இன்னொரு சவுண்ட் 40 இந்த சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க.
இது ரெண்டு வேறு வேறு குயில். இது வந்து காமன் ஹாக் குக்குன்னு சொல்லுவாங்க, அது ஏஷியன் குயில் சொல்லுவாங்க. பசங்களுக்கு அந்த படத்தை வச்சு ஐடி பண்ணுறதை சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒலி வச்சு எப்படி வந்து பறவைகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து புதுமையான சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருங்க. சத்தத்து மூலமாக அது என்ன பறவை அப்படின்றத தெரிஞ்சுக்கூடிய மாணவர்களால். இப்போது வகுப்பறையில் இப்போ வந்து நீங்கள் எடு சைக்கிள் வெளியில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்க, கிளாஸ் ரூமில் என்ன மாதிரியான இன்னோவேஷன் பண்ணியிருக்கீங்க சொல்லி கொடுக்குற மெத்தடில்? கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிடி வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொஜெக்டர் வச்சு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்காகவும் தொழிலுக்காகவும் தனித்தனி அறைகள் ஏற்படுத்தி ஒரு அருங்காட்சியகம் மாதிரி பண்ணி அதன் மூலமாக வந்து மாணவர்களுக்கு வந்து அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மாதிரியே நீங்கள் வந்து ஆக்கிட்டீங்க அந்த கிளாஸ் ரூமை. இப்போது அரசு பள்ளிகளில் வந்து மாணவரின் சேர்க்கையை அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு தலைமை ஆசிரியராக? பாடப்புத்தகத்தை தாண்டி வந்து இந்த மாதிரி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, நிறைய வந்து கல்வியின செயல்பாடுகள் வந்து நம்ம அரசாங்கத்தால் இப்போ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு ஆசிரியர் வந்து அவருடைய வகுப்பறையில் வந்து செயல்படுத்தினாலே போதுமானது. பொம்மலாட்டம், இசை, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி ஐசிடி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக வந்துட்டு தொல்லியல் பறவைகள் பற்றி சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை கல்வின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த எம்ப்ராய்டரி, ஒயர் கூட பின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு. ஆமாம், அதே மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் ஃபீல்டு மாறிடுச்சு, காலம் மாற மாற வந்து கொஞ்சம் ஃபீல்டு மாறிட்டு வருது. இந்த மாதிரி போனோம்னா மாணவருடைய அந்த பள்ளிக்கூடம் வரணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இப்போ வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்கன்னா மதிப்பெண், பரீட்சை இதை நோக்கியே வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பரீட்சைக்காக மார்க் அது வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி படிக்கும்போது பாடத்தை வந்து மனப்பாடம் செய்கிறாங்க. மனப்பாடம் செய்கிறதுனால அந்த கான்செப்ட் வந்து அது வந்து ரொம்ப நாள் நிற்கிறது இல்லை, பரீட்சையோடு முடிஞ்சிடுது. ஒரு சிலர் ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் மறந்துடுவாங்க. ஸோ பாடங்கள் வந்து எளிமையாக நம்ம புரிஞ்சிக்கணும், அது வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து பரீட்சையில் வந்து எழுதணும், மார்க் மட்டுமே முக்கியம் இல்லை பாடத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை வந்து ஆசிரியர் வந்து நேரடியாக நடத்துகிறத விட மாணவர்களை வந்து செய்து காட்டி, எந்த ஒரு அறிவியலாகட்டும் அல்லது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் பாடமாகட்டும், ஒரு ஏதோ ஒரு துணைக்கருவி வச்சு அதை வந்து செய்து காட்டி கற்பிக்கிறதா கற்பித்தா அது வந்து பையனுக்கு வந்து எப்பவுமே வந்து மனசில் நிற்கும், மறக்கவே மறக்காது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு களப்பயணம்லாம் போகணும் அப்படின்னா நேரடியாக போய் வந்து பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபீல்டு ட்ரிப்னு சொல்லுவாங்க, அங்கேயே வந்து நேரடியாக பார்த்து அந்த பையன் வந்து கற்றுக்குவான். இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து என்றைக்குமே வந்து அவனுக்கு மறந்து போகாது லைஃப் லாங். இப்போ நம்ம சின்ன வயசில் டூர் போனது வந்து இன்னமும் நினச்சிட்ருப்போம். ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நம்மளை டூர் கூட்டு போனது நம்ம இன்னமும் வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போனோம், அங்கெல்லாம் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி இது ரெண்டு விஷயம்தான், செய்து கற்பிக்கணும், ஃபீல்டு ட்ரிப்னா களப்பயணம் போயிட்டு வந்து கற்றுக்கணும். இது ரெண்டும் வந்து அந்த பையனுக்கு மறக்காது என்றைக்குமே. ஸோ நீங்கள் விஷுவலாக வந்து காட்சிப்படுத்தி சொல்லிக் கொடுக்குறீங்க, அதேமாதிரி வந்து ஃபீல்டு விசிட் கூட்டு போய் மனசு வந்து பதிய வைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன மாதிரியான யுத்திலாம் வச்சுருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்தையும்? உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரைம்ஸ் பிடிக்கும், அவங்களுக்கு அது எப்படி சொல்லித்தரீங்க? அதேமாதிரி வேறு சில பாடத்திட்டங்களை எந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க? இசை நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து பொம்மலாட்டம் சொன்னீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? எனது பள்ளியில் இருக்கக்கூடிய ரவிசங்கர் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இசையிலையும் சரி பொம்மலாட்டத்துலையும் சரி ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அவர் மூலமாக என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட வந்து நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன். இசையும் சரி பொம்மலாட்டமும் சரி, ஹேண்ட் பப்பட் இருக்குது, ஃபிங்கர் பப்பட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு சின்ன சின்ன கருவிகள் எங்களால் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த நோட்ஸை வச்சு யூடியூப்பில் வந்து அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து நாங்களே வந்து கற்றுக்கிட்டு வந்து பசங்கள்ட்ட அப்பப்போ வந்து செஞ்சு காட்டுறது உண்டு. இதன் மூலமாக வந்து பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக படிச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த மாதிரியான புதுமைகளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்களை பற்றி சொல்லுமா? மாநில அளவிலையும் தேசிய அளவிலும் என்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2018 கனவாசிரியர் அப்படிங்கிற ஒரு விருது வந்து மாநில அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நீப்பான்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பின் மூலமாக லீடர்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது ஒரு சிறந்த தலைமை ஆசிரியர் வந்து தேர்ந்தெடுக்கிறது. அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளியில் வந்து என்னை தேர்ந்தெடுத்து சிறந்த தலைமை ஆசிரியராக வந்துட்டு டெல்லிக்கு அனுப்புனாங்க. அங்கே போயிட்டு என்ன மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த ரெண்டு விஷயமும் வந்து எனக்கு கிடைச்ச முக்கியமான அங்கீகாரங்கள். இப்போது ஒவ்வொரு மாணவரும் வந்து பள்ளியை விட்டு போகும்போது 10th முடித்தோ இல்லை 12th முடித்தோ போகும்போது ஒவ்வொரு மாணவரும் வெளியில் சமுதாயத்துக்கு போய் ஏதோ ஒரு பங்கை வந்து செய்ய போகிறாங்க, மிகப்பெரிய ஆளுமையாக வருவாங்க. ஸோ அதை வந்து அந்த ஒரு முக்கியமான அந்த பீரியட் பள்ளி காலத்தில் மாணவர்களை நீங்கள் எப்படிலாம் சொல்லி வளர்ப்பீங்க? ஏன்னா வந்து அவங்க சமுதாயத்துக்கு போனதுக்கப்புறம் வாழ்க்கையை அப்போ தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க, வேலைக்கு போவாங்க, நிறைய விஷயம் நடக்கும். ஒரு பெரிய ஆளுமையாக வரதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? நிச்சயமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தானே முன்ன கல்வியெலாம் அதுக்கு அடுத்த விஷயம். எடுத்தவொன்னே முன்னே நம்ம பார்க்குறது ஒழுக்கம்தான். பையனை வந்து ஒரு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து எதை செய்ய சொல்கிறோமோ அதை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒழுக்கத்தில் கட்டுப்பாட்டில் வச்சுட்டோன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல குடிமகனாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், பொதுவாக வந்து இப்போ குழந்தைங்களை வந்து பள்ளிக்கு கூட்டிகிட்டு வர்றது சின்ன வயசில் அவங்க வந்து கொஞ்சம்
அடம் பிடிப்பாங்க, அது ஒரு சிரமமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களை வந்து நீங்கள் சந்திக்கும் போது அப்போது நீங்கள் என்ன சவால்களை வந்து எதிர்கொண்டீங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் புரிய வச்சிங்க, அவங்களோட புரிதல் எப்படி இருந்தது, அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி குழந்தைகளை வந்து படிக்க வச்சிங்க சார்? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியிலே வந்து நான் வந்து ஏற்கனவே இடைநிலை ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சிருக்கிறேன். அப்படிங்கும்போது ஏற்கனவே அவங்ககிட்ட என் மேலே ஒரு நல்ல நேம் இருக்குது கலைச்சலன் அப்படின்னாவே வந்து என்னுடைய டீச்சிங்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மாணவர்கள் வந்து ட்ராப் அவுட் இருந்தால் கூட நான் போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வந்து தொடர்ச்சியாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிக்கு வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிரமம் வந்து எனக்கு எதுவும் இல்லை அந்த இடத்துல. கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வரதா இருந்தாலும், நான் கேட்ட மாதிரி ஆன்லைன்லேயே படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு வரதா இருந்தாலும் சரி, ஒரு கேப் விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க, அடம் பிடிப்பாங்க. சின்ன குழந்தைங்கள அவங்க ஸ்டைல்லையே அவங்க லெவலுக்கு இறங்கி நம்ம போய் புரிய வைக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிய வச்சு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய புதுமைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. கன்வின்ஸ் பண்ணி குழந்தைங்களை எப்படி கூட்டு வருவீங்க ஸ்கூலுக்கோ இல்லாட்டி அந்த எது சைக்கிளில் சொல்லிக் கொடுக்கும்போது? இல்லை, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடம் நடத்தும்போது அந்த சின்ன குழந்தைங்க ஒரு 1-2 படிக்கிற பசங்க அவங்க எதை விரும்புகிறாங்களோ அவங்க பாடம் நினச்சாங்கன்னா பாடலாம், அவங்க கூட சேர்ந்து நாங்களும் பாடணும். அவங்க டான்ஸ் ஆடணும்னு நினச்சாங்கன்னா நாங்களும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரி பண்ணால் வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு நம்ம எவ்வளோ தான் கண்டிப்பாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மகிட்ட ரொம்ப நெருங்கி வந்துடுவாங்க. கண்டிப்பாக அந்த இது வந்து நமக்கு சிரமம் இல்லைங்க. இந்த கொரோனா தொற்று காலத்தில் 2019 இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கல்வியில் செஞ்ச புதுமையை தாண்டி சமூக பணிகள் என்னென்னலாம் பண்ணியிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் என்னென்ன சமூக பணிகள் பண்ணியிருக்கீங்க? கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவசாய பணிகளை வச்சு தான் நம்பி அவங்க இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன், அவருடைய கொடையின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துக்கும் மளிகை ஜாமானை வந்து நான் வந்து அந்த 100 குடும்பங்கள் மொத்தம் வந்துச்சு, அந்த 100 குடும்பங்களுக்கும் போயிட்டு அவங்க வீடு தேடி போய் மளிகை ஜாமான்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சி புதுமைக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும். இப்போ உங்கள் கூட வேலை செய்கிற ஆசிரியர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க, உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்ற ஊழியர்கள்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம பள்ளிக்கு வந்து கொடை ஏதாவது கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அவங்க செஞ்ச அந்த கொடைகள் அதன் மூலமாக எனக்கு கிடச்ச வந்து பேர் தான் காரணம். பள்ளிக்கு தேவையான சின்ன சின்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறது, பொருள் வாங்கி கொடுக்குறது எல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. சரி, இந்த எல்லா விஷயமும் தான் வந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதேமாதிரி வேறு வெளியிலேருந்து பள்ளியை தாண்டி வேலை தொண்டு நிறுவனங்கள் உங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு அமைப்புகள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க? குறிப்பாக வந்து நான் ஒரு உதவி சொல்ல விரும்புகிறேன், ரோட்டரி கிளப் ஆஃப் ராசிபுரம், ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் இன்ஃபினிட்டிவ், ரெண்டு கிளப்பும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுவரைக்குமே அந்த பள்ளிக்கு வந்து பள்ளிக்காகட்டும் ஊர் மக்களுக்காகட்டும் தண்ணி வசதி இருந்ததில்லை. ஸோ அங்கே கீழே வந்து ஒரு 600 தூரத்துலேருந்து ஒரு கிணத்துலேருந்து மோட்டர் அமைச்சு கொண்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து தண்ணி கொடுத்தாங்க. அந்த உதவினால மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பள்ளியோட கட்டடம் வந்து இன்னொரு புது கட்டடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பணிகள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ டெக்னாலஜி வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்து வளர்ந்துட்டு வருது, அந்த டெக்னாலஜி வச்சு தான் நீங்களும் வந்து கல்வியில் வந்து புதுமையை செய்கிறீங்க. ஸோ இந்த டெக்னாலஜி உங்களுடைய வேலைக்கு உங்கள் பள்ளிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன தான் நம்ம வந்து டெக்னாலஜி வந்து நம்ம பணியை வந்து எளிமைப்படுத்தினாலும் கூட மாணவர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நாங்கள் என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்லியாக, யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து வந்து நம்ம வந்து பாடங்களை சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக நம்ம வந்து பண்ணுறது இந்த ICT, அதாவது நம்ம ப்ரொஜெக்டர் மற்றும் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குறது, இன்னும் சில விஷயங்களை வந்து நான் பண்ணுறோம். QR கோடு மூலமாக வந்து புக்கிலே ஸ்கேன் பண்ணுற மாதிரிலாம் இப்போ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த பாடத்துக்குரிய ஆக்டிவிட்டினாங்கிறத வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து காட்டிடும். கண்டிப்பாக டெக்னாலஜியும் நீங்கள் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, அதே மாதிரி தொல்லியல் போன்ற வரலாறு அதையும் சொல்லித்தரீங்க. வரலாறு வந்து நம்ம மாணவர்கள் குழந்தைகள் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? உதாரணத்துக்கு நீங்கள் தொல்லியல் பற்றி சொல்லிக் கொடுத்துருங்க, வேறு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறீங்க? தொழில் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் சொல்லல, கல்வெட்டு வந்து எப்படி படியெடுக்கிறது அப்படிங்கிறது, அந்த கல்வெட்டை வந்து எப்படி படியெடுத்து ஆவணப்படுத்துறது, இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த தமிழெழுத்து மாதிரி வந்து அந்த கால தமிழெழுத்து இருக்காது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்தைய காலகட்டம் ஒட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எழுத்துக்கெல்லாம் வந்து மாணவர்கள் எப்படி வந்து படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நுணுக்கமாக வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து 10வது 12வது முடிஞ்சோடனே கல்லூரிக்கு போகிறாங்க, அப்புறம் வேலைக்கு போகிறாங்க. இது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் அது வந்து இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இல்லை நீங்கள் வந்து அதில் ஏதாவது பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, அதில் உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருந்திருக்கா? பாடத்திட்ட கருத்தரங்கத்துக்கெல்லாம் நான் வந்து போயிட்டு வந்திருக்கேன், அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. இப்போ இருக்கிற அந்த கல்வி முறையே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. இன்னும் வந்து இந்த
என்ன சொல்கிறது சுற்றுப்புற சூழலுக்கு நிறைய வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்கலாம், நேரடியாக வந்து நம்ம போய் ஃபீல்டில் கற்றுக்கிற மாதிரி. இப்போ என்ன சொல்கிறது சுற்றுப்புற சூழ்நிலை சீர்கேடுகள், அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள், பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதெல்லாம் வந்துட்டு மாணவர்கள் நேரடியாக போய் வந்து களத்தில் நின்று கற்றுக்கிற மாதிரி வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சேர்த்தலாம். இப்போ உங்களுடைய இந்த கல்வி அனுபவத்தில் எடு சைக்கிள் மிதிவண்டி மூலமாக நிறைய புதுமைகளை செஞ்சுருக்கீங்க, வேறு என்னென்ன புதுமைகளை செய்யலான்னு இருக்கீங்க செஞ்சுருக்கீங்க? நான் இப்போ இந்த பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு இல்லைங்களா, பறவைகள் பற்றியும் தொழில் பற்றியும், இதில் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கி நல்ல ஒரு பிற்காலத்தில் ஒரு அவங்களை ஒரு சயின்டிஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் வந்து வெற்றியடைய புதுகை சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நம்பி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு புதுகை சார்பாக நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.